நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் ரீடிங் மூலமாக இலவசமாகவே உங்களுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் வரைக்கும் சொல்லக்கூடிய ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் சுவாமிகளை தான் நாம் இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சாமி. வணக்கங்கள், வாழ்த்துக்கள்மா. சாமி, இன்றைய கேள்வி பெண்களுக்கான கேள்வி. பெண்கள் வந்து எப்போவுமே நறுமணமாக தன்னை வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி, ஆன்மீக ரீதியில் என்ன மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தலாம்? இது பெண்கள் கேட்டால் தான் நியாயமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு சில பல மூலிகைகள்லாம் தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் யூஸ் பண்ணால் இப்போ என்ன செயற்கையான நிறைய பர்ஃப்யூம் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. அப்படி இல்லாமல் ஆன்மீகமாக நம்ம வந்து நறுமணமாக இருக்கணும் அப்படின்னு பெண்கள் என்ன மாதிரி இருக்கு? நல்ல விஷயம். குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க. ஓம் காளி ஜெயகாளி, ஜெய ஜெயக்காளி, ஓம் காளி ஜெயக்காளி, ஸ்ரீ தட்சிணக்காளி. எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம். ஆசீர்வாதம். மன்னருக்கு ஒரு பெருத்த சந்தேகம், தெரியல அந்த கதை திருவிளையாடல்ல. கூந்தலுக்கு வாசை இருக்கிறதா மன்னர் கேட்க, இயற்கையா இல்லையா, உண்டா இல்லையான்னு. அது ஒரு பெரிய சர்ச்சை வந்து நக்கீரனை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தி ஈசன் வந்து சண்டை போட்டது. அப்படி ஒரு சண்டையை எனக்கிட்ட வைக்கல, எனக்கு நியாயமாம்மா. இவ்வளோ பெரிய சண்டை, குற்றம் குற்றமே. ஆனால் பெண்களுக்கு என்ன வா எப்படி இருந்தால் வாசமாக இருப்பாங்கன்னு நல்ல விஷயம். பெண்களே வாசமானவர்கள் தான், பெண்களே வாசமானவர்கள். அது நிறைய பேருக்கு தெரியாது. சில பெண்களுக்கு உண்மையிலே இயற்கையில் மனம் உண்டு, சில பெண்களுக்கு துர்நாற்றம், அந்த அதுவும் வாசம் தான் சொல்லுவாங்க. அது சில பேர் சகிக்காது. இதனாலே பிரிஞ்ச குடும்பங்கள்லாம் இருக்குது. கிட்ட போக முடியாது, அனுபவிக்க முடியாதுன்றப்ப அந்த அந்த வேர்வையுடைய ஸ்மெல்லு அவங்களுக்கு பிடிக்காது, அதனால் ஒத்து போக மாட்டாங்க. ஸோ இதனால் மன கஷ்டங்கள் வருது, குழப்பங்கள். இதில் வெளியும் சொல்ல முடியாது, இத்தனை இதில் பல சண்டைகள். ஆனால் அதே சமயத்தில் வாசம்னு பார்த்திங்கன்னா, சில நறுமரங்கள் மலை நறுமணங்கள் அந்த உடம்புல வீசும். அத்தினி பத்தினி சித்தினின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெண்களில் நாலு விதமானவங்க, இது நம்ம சொல்ல சித்தர்கள் பாடி வச்சது. அதில் அத்தினின்ற பெண்களுக்கு உண்மையிலே உடலில் வாசம் இருக்கிறதா சித்தர்கள் பாடியிருக்காங்க. ஆமாம். இன்னும் சொல்லப்போனால், உடல் இருக்கிற ரோமங்கள் வழியாக வர்றது வேற, ஜனனதிடம் ஓனின்ற மாதிரி அந்த யோனியில் அவ்வளோ வாசங்கள் இருக்கிறதா சித்தர்கள் பாடுறாங்க. ஆனால் இயற்கையாக இப்போ நம்ம எப்படி இருக்கணும் வாசமாக இருக்கிறதுக்கு, சின்ன விஷயம் என்னென்னா, சிம்பிளாக நம்ம தாத்தா பாட்டி பண்ண மஞ்சள் தேய்ச்சி குளித்தா வாசமாக இருப்போம். நம்ம மஞ்சளை அது ஒரு அவிழதமாய், ஒரு மங்கள பொருளாய், ஒரு சித்த மருத்துவமாக எப்படின்னா எடுத்துக்கோங்க. விக்கோட்டமரி பண்ணுறான் இல்லையா, அதில் என்ன இருக்குது? நறு மஞ்சள் இருக்குன்றான். அந்த மஞ்சள் நம்மளே தேய்ச்சி குளிச்சின்னா என்ன, கடையில் போய் வாங்க தேவையில்லையே, அதுதானே க்ரீமு. அப்படி அதிலிருந்தால் எல்லாம் அது ஆயுர்வேத மூலிகைகளால் விளம்பரம்லாம் வருது இல்லை, அந்த ஆயுர்வேத மூலிகை உங்கள் நம்ம வீட்டு பாத்திரத்துலேயே இருக்குது, அடுப்படையிலே இருக்குது, எல்லா மளிகை கடையிலையும் இருக்குது. கொஞ்சம் தேய்ச்சி குளிக்கணும், அதுதான் கஷ்டம். இழைக்கணும், இழைக்கணும், கரெக்டு. அந்த இழைக்கிறத விட்டு இப்போ வந்து பவுடர்லாம் கூட கிடைக்குது. ஆனால் பவுடராக வைக்கிற போது மஞ்சத்தூளில் வந்து சில கெமிக்கல்லாம் சேர்க்குறாங்க, அது வாசனைக்கு நிறங்களை வெளிப்படுத்து. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம போக தேவையில்லை, இப்போ வியாபாரத்துக்கு நம்ம போக தேவையில்லை. அப்போ மஞ்சள் தேய்ச்சி குளித்தாவே வாசமாக இருக்கணும், ஒன்று. ரெண்டாவது, தலையில் பூவே வைக்கிறது இல்லை யாருமே, ஸ்ரீதேவி வச்சிருக்கவே இல்லை. ஏன்னா இப்போ தலை விரிச்சு இப்போ தான் வார்ந்தேன் நான் பார்த்தேன் நான். ஆகையால் தலை பெண்கள் தலையில் வாசமான மல்லிகை. மல்லிகை என் மன்னன் மயங்கும், எவ்வளோ அழகான வார்த்தை. நம்ம கவிஞர்கள் அந்த பூக்கு அவ்வளோ இது கொடுத்தாங்க. பிச்சி பூன்றது என்ன தெரியுங்களா? பிச்சி பூன்னு ஒரு பூ இருக்குன்னா அதுதான் மல்லி தான். அது பிச்சிப்பூ வச்சு கிளின்னா மல்லிப்பூ வச்ச பிறந்தா தமிழில் பிச்சிப்பூன்னு பேர் அதுக்கு. ஸோ அப்படி வாசமான ரோஜா நல்ல வாசமான விஷயங்க விற்கிது நிறைய கடையில், நம்ம காட்டுக்கே போக தேவையில்லையே. சொல்லு வாசமான பூ ரெண்டு மூணு சொல்லுங்களேன், நீ உங்களுக்கு தெரிஞ்சது. பாரிஜாதம், பாரிஜாதம், ஜாதி முல்லை, ஜாதி முல்லை, முல்லரும்பு, இவ்வளோ இருக்குது. அது காலையில் வச்சு சாயங்காலம் வரைக்கும் இருக்கும். அல்லது எல்லா வேலையும் செஞ்சுட்டு படுக்கறைக்கு போகுது, கணவன் மனம் இருக்கிற கூட அந்த அவ்வளோ மல்லிப்பூ வச்சுட்டு போனது அது வாசமாக இருக்கும். அந்த உறவு சந்தோஷமாக இருக்கும், ஒரு மனசு ஒற்றுமையாக இருக்கும் அந்த வாசத்துக்கு. இன்னும் அதைப்படி மேலே பண்ணால், இந்த பூஜை பொருளாக வைக்கிறாங்க இல்லையா, பூஜை சாமான்கள்லாம் மல்லிகை, அங்கே போனீங்கன்னா ஜவ்வாதுன்னு ஒரு இருக்கும்,
அது மாதிரி வாசனை பொருள் இருக்குது, அதெல்லாம் லைட்டாக பூசிக்கலாம். ஏதோ கிருமிகளை வாங்கி 50-100 கொடுத்து உடம்பையும் தோலையும் புண்ணாய்க்கிறத விட இந்த மாதிரி இயற்கையான சந்தனத்தை பூசிக்கலாமே. சந்தனம் பூசினா எந்த கிருமியும் தாக்காது. நம்ம எத்தனை பேர் சந்தனத்தை பூசிக்கிறோம்? உடம்பு பூரா பூசிக்கலாம். வாசத்துக்கு வாசம், உடலுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி, அது எந்த நோயும் வராது. இந்த கொரோனாலாம் கூட சந்தனத்துக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்கல நம்ம. அதே மாதிரி இந்த பெண் செயற்கைகளால் வர நோய்கள் சொல்கிறேன் இல்லையா, அவங்களாம் சந்தனத்தை பண்ணால் நோய்கள் வராது. சந்தனம் இப்படி நல்ல வாசனை, வாசமுள்ள விஷயத்தை வாசமாக பூசிக்கொண்டு வாசமாக வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் பெண்கள். அதனால் வாசம் வந்து இயற்கையாக நல்ல பத்தினியான நல்ல தர்மமான பெண்களுக்கு இயற்கையான மனம் ஒன்று தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த ஆராய்ச்சிக்கு போகிறத செயற்கையான விஷயங்கள், நல்ல தரமான இயற்கையான விஷயங்களை வச்சு நம்ம வாசனையாக இருக்கலாம். அப்படி வைக்கிறதால உடம்பு நல்லாயிருக்கும். சந்தனம், ஜவ்வாது, முல்லை மலர்கள், வாச மலர்கள், மஞ்சள், இதெல்லாம் நல்ல மூலிகை தானே. இத்தனையும் நம்ம பயன்படுத்தினவே பெண்கள் வாசமாக இருப்பார்கள். அவர்களோட வாசம் செய்பவர்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. அதாவது கணவன், மனைவி, பிள்ளைகள், குடும்பம் எத்தனை இருக்குது, அந்த வீடு ஒரு வாசமாக இருக்கும். சரியா? வேறு என்ன சந்தேகம்? வேறு ஒன்றும் இல்லை. நல்லதுமா, ரொம்ப அருமையாக விளக்கம் தந்தீங்க, ரொம்பவே நன்றிகள் தான். எல்லாம் வல்ல என் தா ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன். ஆசீர்வாதம்.